நிலச்சரிவு பற்றி நம்ம அதோட எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வயநாடு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெஸ்கியூ ஆனவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா, அந்த நிமிஷத்தில் நம்மளால் நம்மளை நினச்சிக்கவே முடியாது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை பேர் நிகழ்வுன்னு சொல்கிறோம், பேரழிவுன்னு சொல்கிறோம். இதை வந்து அப்போதைக்கு பேசுகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை, அப்புறம் உடனே அப்படியே மறந்து போயிடுறோம். அது சுனாமியாக இருக்கட்டும், ஃப்ளட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நில சரிவுகளாக இருக்கட்டும், பூகம்பங்களாக இருக்கட்டும், ஒரு சில வந்து நம்மளால் தவிர்க்க முடியாதது. ஒரு சிலது வந்து நாம் வந்து கண்டிப்பாக அதாவது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இது நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியம். நாம் கவனிக்கணும், நாம் அதை பாதுகாப்ப, நம்ம வீட்டை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி சுற்றுச்சூழலை வந்து நம்ம பார்க்கணும். அந்த சுற்றுச்சூழலை பற்றி கொஞ்சம் கூட நம்மளுக்கு கவலைங்கிறதே கிடையாது, இது நான் வெளிப்படையாக நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து அதுக்கான விழிப்புணர்வும் கிடையாது. ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு அதை பேசிட்டு அதை அப்படியே கடந்து போயிடுறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஊட்டிக்கு ஃபேமிலியோடு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் நினைக்கிறேன், அங்கே வந்து நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்கானிக்காக சோப்பு, அப்புறம் ஆர்கானிக்காக விற்கக்கூடிய பொருட்கள், அந்த மாதிரி கைவினை பொருட்கள்னு சொல்லி ஒரு ஃபேர் மாதிரி நடந்தது. அந்த அப்போ வந்து ஃப்ளவர் ஷோ நடந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு கேம்பெயின் நடந்தது, அது வந்து பெரிய ரியல் எஸ்டேட் ஒரு கம்பெனி, நாம் நிறைய டிவிலெலாம் பார்த்துருப்போம். அது உங்களுக்கு நிறைய டிவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விளம்பரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, பெரிய ஸ்டார் சேட்டலைட் சேனல்ஸ்லாம் அவங்களோட ஒரு கேம்பெயின் இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க நிறைய பேர் கூப்பிட்டு இங்கே வாங்க வாங்க ஒரு 2 நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி ஓகே, அவங்களோட பிஸ்னஸை வந்து இங்கே வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக, ஏன்னா இங்கே நிறைய நம்ம நிறைய ஊர்லேருந்து ஃப்ளவர் ஷோ பார்க்க நம்ம வருவோம். ஸோ அதனால் வந்து அவங்களோட விளம்பரத்தை வந்து, அதாவது பிஸ்னஸை வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி விளம்பரப்படுத்துறதுக்காக அங்கே வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். அப்புறம் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு அதாவது ஊட்டியில் இருக்கிற ஒரு இடம், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன்லேருந்து ஏதோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ட்ராவல் பண்ணணும். அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஒரு அது பிளாட்டு போட்டு விற்கிறாங்க அந்த இடத்த, அதாவது ஊட்டியில் இருக்கிற ஒரு இடத்த, அது இட பேரில் எனக்கு தெரியல, இது மட்டும்தான் எனக்கு இது தெரிஞ்சது. அது 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு அந்த சைட்டுக்கு நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்குனா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்குனா இவ்வளோ, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்குனா இவ்வளோ, 2 பிளாட்னா இவ்வளோ, உங்களுக்கு வந்து பேங்க் லோன்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. எங்கே நம்ம ஊரில் தான், நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டு போட்டு விற்பாங்க, அங்கேயுமா பிளாட்டு போட்டு விற்கிறாங்க இந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஒரு மாதிரி மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு, என்னடா இது, நாம் இங்கே ஒரு சிட்டியில் இருந்துட்டு ஒரு நல்ல காற்றை சுவாசிக்காமல், ஒரு இயற்கை சூழல் இல்லாமல் நாம் ஒரு வெக்கேஷனுக்கோ இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்து நாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்கு வந்து நம்ம தேடி போகிற, ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஏன்னா வந்து அது நம்ம உணர்வோடு கலந்தது அந்த இயற்கை அப்படிங்கிறது. அது நம்ம யாரோ அது வந்து இயற்கையை பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அங்கே போய் நம்ம ஒரு வாரமோ 2 நாளோ இருந்துட்டு வரோம், அதை அழகாக ரசிச்சுட்டு வந்துடுறோம். இப்போ அங்கேயும் வந்து பிளாட்டு போட்டு விற்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து இது என்ன, இப்போ என்ன ஃப்யூச்சரில் எப்படி போகும், எல்லாத்துக்கிட்டேயும் காசு வந்தால் நாம் ஏன் இங்கே வாங்கணும், நான் ஊட்டியில் வாங்குகிறேன், நான் ஊட்டியில் இதே மாதிரி மாடி கட்டுறேன், இதே மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் நான் அழிச்சு நான் வந்து மரங்கள்லாம் அழிச்சு நான் வந்து வாடகைக்கு விடுறேன், இல்லை எனக்கு ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். இதை அவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க, எத்தனையோ ஏக்கரை வச்சு அவங்க பிளாட்டை போட்டு விற்றுட்டுருக்காங்க. அது இப்போயோ இருந்துகிட்ருக்கான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ வந்து நான் பயங்கரமாக அவங்க வந்து அதை வந்து அதை விளம்பரம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னடா இது அப்படின்றது, அதாவது ஒரு மலை பிரதேசத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற ஒரு விஷயத்து, அது குழந்தை மாதிரி அதெல்லாம். அதை வந்து நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும்,
நிறைய பிளாஸ்டிக்ஸை இது பண்ணக்கூடாது, நிறைய கட்டிடங்கள் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டி இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்ன ஆகும், இப்போதைக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் வருஷங்கள் ஆக ஆக இப்போ நமக்கு தெரிஞ்சிரு முன்னாடி இருக்கிற கிளைமேட் இப்போ இல்லை, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இப்போ நம்ம சீசனை பார்த்தாவே தெரியும், ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்குது, இல்லை ரொம்ப அதிகமாக பனி பெய்யுது, ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது, கிளைமேட்டை ரொம்ப அந்த சூழலுக்கேற்ற அந்த கிளைமேட்டே இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இன்னமும் நான் கட்டடம் கட்டிக்கிட்டே இருப்பேன், இன்னமும் நான் அதை அழிச்சிக்கிட்டே இருப்பேன், காடுகளை அழிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா அது எவ்வளோ எப்படி எந்த அளவுக்கு தான் தாங்கும் அது? ஸோ இன்றைக்கி வயநாட்டில் நடந்தது வந்து ஊட்டியில் நடக்கலாம், கொடைக்கானலில் நடக்கலாம், நிறைய மலை பிரதேசங்களில் நடக்கலாம். இதெல்லாம் யார் பண்ண முடியும்? ஒரு அதிகாரியாலேயோ ஒரு நல்ல ஹையர் அஃபிஷியல்ஸ் பவர் இருக்கிற ஆளுங்க தான் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இன்னும் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த இயற்கை வளத்தை வந்து காப்பாற்றணும். இயற்கை வளத்தையே காப்பாற்ற முடியாமல் காசு கட்டி அந்த பில்டிங்கில் கட்டி என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏஐ பற்றி பேசுகிறோம், ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறோம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பற்றி பேசுகிறோம், அது பற்றி பேசுகிறோம், இதை பற்றி பேசுகிறோம், நாளைக்கு படித்தா என்ன இவ்வளோ லட்சம் சம்பளம் வருமா அதை பற்றி, இதுதான் ஃப்யூச்சரு, டேட்டா சயின்ஸ், என்னென்னமோ பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இயற்கையை வந்து எப்படி பாதுகாக்கிறது, எப்படி நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம எப்படி வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதே கிடையாது. இல்லை நாம் வந்து ஒரு இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் போகும்போது ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி எரியக்கூடாது, ஸோ அங்கே எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக நீ எப்படி இருந்தோமோ அப்படியே நம்ம அதை அசுத்த பண்ணாமல் எப்படி திரும்பி வர்றது, இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்டேயோ இல்லை பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ்கிட்டேயோ எப்படி ரெஸ்ட்ரிக்டாக வந்து இல்லை இந்த ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடாது, இந்த மாதிரி பில்டிங் கட்டக்கூடாது, நிறைய மரங்களை வரும், இந்த மாதிரி எல்லாம் இப்போது இது இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து, இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து இன்னமும் நம்ம பூமியை வந்து மோசமாகிட்டே தான் போகிறோம். இன்னமும் இந்த பூமியை வந்து வெப்பம் அதிகமாகி அதிகமாகி கிளைமேட் சேஞ்சுங்கிற வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. இதை வந்து இன்னும் அதிகம் பண்ணாமல் நம்ம இருக்கிறது தான் நம்ம பூமிக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அட்லீஸ்ட் நம்ம பசங்களுக்கு, நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்காச்சு நாம் எப்படி ஓரளவுக்கு ஒரு நல்ல சூழலில் இருக்கமோ இயற்கை சூழல், அதே மாதிரி அவங்களுக்கும் விட்டுட்டு போடும். இந்த அளவுக்கு காசு அங்கே கட்டுற இங்கே கட்டுற, இதை வாங்குற அதை வாங்குற அப்படின்னு சொல்லி இது கவர்மெண்ட்டும் வந்து நிறைய முயற்சிகளை வந்து எடுக்கணும். நிறைய என்ன சொல்கிறது, குப்பைகளே வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிரித்து போடுறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்ங்கிறதே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏதோ ஒரு பக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க, கார்பேஜ் பக்கெட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு ரெண்டு இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிறைய இடத்துல வந்து அதை பிரித்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்புறம் வாங்குறது குப்பையை வாங்குறதுக்கு வர்றதுக்கும் ஆள் கிடையாது. அந்த குப்பையை எப்படி கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுற இடமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகராட்சிக்கு வந்து தெரியாது, நகராட்சிக்கு இருக்கிறது கிடையாது. ஒரு கிளாஸை நான் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வேஸ்ட்டை வந்து எப்படி கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். நிறைய ரீசைக்கிள் பிளான்ட் அப்படிங்கிறதெல்லாம் வரணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அங்கங்கே இருக்குதா, நிறைய ஒரு சில இடத்துல இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுறோம். எக்கச்சக்கமான இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி குவிக்கிறது, இதெல்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் குப்பையை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆடிக்கு வந்து அந்த ஆஃபரு இந்த ஆஃபரு, இது இல்லாமல் 4-5 வெப்சைட்டில் வந்து இவ்வளோ ஆஃபருக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இல்லை ட்ரெஸ்ஸு ஓகே நான் வந்து ரீயூஸ் பண்ணுறேன், நான் வந்து மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன், நான் அதோ பண்ணுறேன், எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ண முடியும்? சரி அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னா யாருமே போட முடியாது, அதெல்லாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம குப்பைத்தொட்டியில் போடுறோம், அந்த குப்பைத்தொட்டியில் இருக்கிறது என்ன ஆகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? எவ்வளோ டன் கணக்கில் குப்பை வந்து ஒரு துணியாகவும், நம்ம துணியும் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தான். நம்ம வந்து 100% மக்கும் ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடுறது கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ட்ரெஸ்ஸில், அதெல்லாம் நம்மளுக்கு புரியாமல் அதெல்லாம் அவேர்னஸ்ங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை.
ஸோ எவ்வளோ ட்ரெஸ்ஸு வேணால் வாங்கிக்கலாம், ஏன்னா அதை பற்றி புரிதலே இல்லையே. எவ்வளோ வேணால் குப்பையை நம்ம போடலாம், அப்போ பிரித்து போட்டால் என்ன, பிரிக்கலாம் போட்டால் என்ன, நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது அரசு தான் வந்து ஒரு சுற்றுச்சூழலை வந்து மையமாக வச்சு நிறைய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த நேரத்துலையாச்சும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம சுயநலமாக யோசிக்கிறத தாண்டி இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிக்கணும். அது வந்து இந்த நேரத்தில் இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இயற்கையை வந்து நம்ம வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். இயற்கைங்கிறது தான் நம்மளோட ஃப்யூச்சர், வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சர் இல்லை, இயற்கை தான் ஃப்யூச்சர். அதை நம்ம முடிஞ்சவளைக்கும் நல்லபடியாக காப்பாற்றணும். அது வந்து ஒவ்வொரு உயிரோட ஒரு கடமை. ஸோ இருக்கிற வரைக்கும் நாம் இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பு விளையாத வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கோரிக்கை. நன்றி.